எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவது குறித்து நமது செய்தியாளர் சுதீஷ் விவரங்களை வழங்கி வந்தார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். சுதீஷ், இப்போ இபிஎஸ் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்திலையும் கோரிக்கை வைக்கிறதா? நம்ம இப்போ ஒரு அண்மை தகவலை பார்த்தோம், வேட்பாளர் யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். திலகவதி, அதாவது செய்தியாளர் நிரஞ்சன் சொன்னது போலத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு விஷயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டும், பணிக்குழு தேர்வு செய்யப்பட்டு பணிகள் துவங்கப்பட வேண்டும், ஒருபுறம் இரட்டை இலை சின்னத்தை பெற வேண்டும் போன்ற பல்வேறு குழப்பங்கள் அதிமுக தரப்பில் நீடித்து வருகிறது. அதுபோன்ற விஷயங்கள் தொடர்ந்து நேற்று அதிக நேரம் எடுத்துக்கொண்டு சுமார் 7 மணி நேரம் இந்த ஆலோசனை என்பது நீடித்தது. முக்கிய அமைச்சர்கள், முக்கிய பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆலோசனை கூட்டமானது 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சுதீஷ் வழங்கிக் கொண்டிருக்கிறார். சுதீஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே யார் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க நம்ம எதிர்பார்க்கலாமா? தென்னரசனுடைய பெயர் பரிசீலனையில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம், உறுதியான தகவலா? ஏற்கனவே நாம் சொன்னது போல நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் ஒரு 6 பேருடைய கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நிறுத்துவதற்காக ஒரு 6 பேருடைய பட்டியல் வந்து நேற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 6 பேருடைய அந்த பட்டியல் வந்து தென்னரசு முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் உள்ளிட்டோருடைய பெயர்கள் இருப்பதாக நேற்றைய தினமே நமக்கு தகவல் கிடைத்திருந்தது. இதன் அடிப்படையில் மீண்டும் இன்னைக்கு 2வது நாள் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்க நடைபெற இருக்கிறது. அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஈரோடு வரவில்லை கூட்டத்திற்கு. அமைச்சர்கள் செங்கோட்டையன், கே வி ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கே வி ராமலிங்கம், ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தற்போது வந்திருக்கிறார்கள். மேலும் பல்வேறு அதிமுகவினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அதிமுகவினுடைய கிழக்கு இடைத்தேர்தலுக்கான 111 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவினரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக பணிகள் கோப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே திமுக தரப்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அவர்கள் வாக்கு சேகரிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையே அதிமுகவும் அதற்கு பலமான ஒரு வேட்பாளரை நிறுத்தி களம் காண வேண்டிய ஒரு கட்டாயத்தில், விரைந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. சுதீஷ்.